எல்லாருக்கும் வணக்கம். வாசகசாலைக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப நாள் ரொம்ப மாதம் கழித்து ஒரு அஞ்சு கதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் பிரவீன் கால் பண்ணும் போதே நான் நெக்லெக்ட் பண்ணலை. ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஃபஸ்ட்டு ஜிபி சத்யா அந்த ஆசிரியர் பற்றி நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கதையின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. முகங்கள் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பு, அதுவே முகங்கள் 2.0 சொல்லிட்டு, தீபாவளி பெண் அப்படி அந்த கட்டுரை தொகுப்பெல்லாம் நிறைய பேர் படித்து ஃபேஸ்புக்கில் நிறைய ரிவ்யூஸ்லாம் எழுதியிருந்தாங்க, நான் பார்த்தேன். அவர் அடிப்படையிலேயே நிறைய மனிதர்களை குறித்து நிறைய எழுதுகிறவர் போல். ஏன்னா அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா கணேஷ். அவர் மெடிக்கல் ரெப்பாக இருந்ததுனால நிறைய இடங்கள் போயிருக்காரு. முக்கியமாக அந்த ஊர் சுற்றி போஜனம் தேடின்னு சொல்லி உணவு சார்ந்து நிறையா கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கார். நிறைய அதுக்குன்னே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறையா பண்ணியிருக்கார் போல். அப்புறம் இரும்புதன் சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் நதி இசைத்த நாட்களில்னு சொல்லிட்டு இசை மேலேயும் அவருக்கு நிறைய பிரியம் இருக்கும் போல் நிறைய இசை நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் ரிவ்யூஸ் எல்லாம் படித்தேன். அவர் எழுதின மற்ற புத்தகங்களோட ரிவ்யூஸில் ரொம்பவே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. லைக் அவரால் நிறைய ஏஆர் ரஹ்மான் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சுதான் ஃபிலிம் மியூசிக்காக இருந்தது, மற்றதெல்லாம் நமக்கு தெரியாத ஆல்பம்ஸு ரொம்ப டிவைன் மியூசிக்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்துருந்தேன். திரை இசை அல்லாத பிற வடிவ இசை பற்றிய அனுபவ கட்டுரைகள்லாம் இருந்தது. அப்புறம் அழனம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் குறித்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சிறுகதை கட்டுரை எல்லாமே எழுதியிருக்காரு. இப்போது இந்த இவர் தஞ்சை பூர்வீகமாக கொண்டவர் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த கதை நடக்கிறது வந்து திருச்சி அந்த ஏரியாவில் தான் நடக்குது இந்த கவிதை. என்னோட அசம்ஷன் படி ஒரு அசம்பாவிதம் செய்கிறதுக்காக ஒரு மனிதர் போகிறாரு. அந்த ப்ரெசன்டபிள் இந்த கதையோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு அசம்பாவிதம் செய்ய போயிட்டு அதுக்கப்புறம் மனசு திருந்தி அதை ட்ரா பண்ண மாதிரி, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், ஏன்னா எனக்கு அதுதான் புரிஞ்சிச்சு. ஏன்னா அவர் வந்து போகிறாரு. ஸோ அந்த ஆரம்பத்துலேயே ஒரு சட்டையர் அந்த ஒரு திருச்சி மாநகரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எப்படி இருக்கும், ஆனால் அதுக்கு கீழேயே ஒரு ரொம்ப அன்டைடி பிளேஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சட்டையர் கொடுத்துட்டு அப்புறம் சில சில வார்த்தைகள் கொஞ்சம் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு எனக்கு கார்பதினா என்னன்னு தெரில. அப்புறம் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், ஏர் கண்டிஷ்னராக அதுக்கு கார்பதினு கால் பதினி அப்படி அது நல்லா இருந்துச்சு. சரி, ஏதோ ஒரு வேர்டு கற்றுக்கிட்டோமே இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு ஹவருக்கு ஒரு வார்த்தை போட்டிருந்தார், மணித்தியாலம் அப்படின்னு போட்டிருந்தார். ஒரு மணி நேரம், கால் மணி நேரம் எனக்கு ஃபஸ்ட்டு ஆனால் நல்லா இருந்துச்சு. புது வார்த்தைகள் கற்றுக்குறோம். மணித்தியாலம் போட்டிருந்தார். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த தோல்பை உள்ளே பொருள் சாதுவாக உரை சுற்றப்பட்டு நித்திரையில் இருந்ததுன்னா என்ன, ஏதோ துப்பாக்கி ஏதோ கொண்டு வந்து யாரையும் சொல்ல போகிறாரா என்ன பண்ணுற, ஏதோ ஏதோ அசம்பாவிதம் பண்ண போகிறாரா, அது மட்டும் எனக்கு யோசிச்சிருந்தேன். அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நல்லா இருந்தது. அந்த ஒரு தமிழின் சகல சஞ்சிகைகளையும் சுமந்தபடி அப்படின்னு ஒரு ஒரு டப்புன்னு நம்மளுக்கு ஒரு அழகாக ஒரு பெட்டி கடை, அதை சுற்றி எவ்வளோ எல்லா புக்ஸும் இருக்கும்ல, அந்த ஒரு பிக்சரைசேஷன் மனசு வந்தது. அதேமாதிரி ஆழ்ந்த வாசிப்பும் அப்படின்னு அது ஒரு கொட்டேஷன் போட்டு சில இலக்கிய இதழ்களும் பேர் போட்டிருந்தார். அப்புறம் இந்த அவர் பாடலில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆளுங்கிறது இந்த சிறுகதையிலேயே நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, பாடல் பற்றி புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு, நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. டக்குன்னு இந்த பார்க்காத போது போதுன்னு சிம்பு பாட்டு ஒன்று உண்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. நான் ரொம்ப நாள் ஆச்சு, நான் மறந்துட்டேன். அவர் சொன்னக்கப்புறம் நான் திரும்பி போய் அந்த பாட்டெல்லாம் கேட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எங்கேயோ போயிட்டு டபக்குன்னு சொல்லிட்டு திருடா படத்தில் கொஞ்சம் நெருப்பு பாட்டு இருக்கும் தெரியுமா, அதில் உள்ள லிரிக்ஸில் முடிச்சிருந்தார். என்ன காம்பினேஷனில் இதை யோசிச்சிங்க? நானும் போய் அந்த பாட்டோட லிரிக்ஸ் இந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி, ரெண்டுமே கேட்காத பாட்டை இன்னொரு தடவை திருப்பி கேட்டேன். அப்புறம் வளமைங்கிற சொல் பரவாயில்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வளமைனா பழக்கம், அந்த சில சொற்கள் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இன்னொன்று வந்து அந்த காட்சிப்படுத்துறது, அவர் இங்கே போனார் மேபி அந்த நேட்டிவில் உள்ளவங்களுக்கு அவர் என்னென்ன ஏரியா சொல்கிறாரு, எந்த தெரு போனார், எந்த காலேஜ் போனார் அப்படிங்கிறது இன்னுமே நல்லா சிங்க் ஆகிருக்கும். எனக்கு டக்குன்னு மகாராணின்னு ஒன்னே எங்கள் எங்கள் ஏரியாலேயும் மகாராணி தியேட்டர் இருக்குது. அப்புறம் தான் எனக்கு சரி, இது திருச்சி அந்த சைடு சொல்கிறாங்க இந்த சைடு இல்லைன்னு சொல்லி எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்புறம் எனக்கு யூஸ்வலாகவே இப்போ ஆஃபீஸ்கிட்ட இந்த பருத்திப்பால் விற்பாங்க, எங்கள் வீட்டுக்கிட்டேயும் விற்பாங்க, அதுவும் ஒரு மாதிரி சிங். அதே மாதிரி இவர் இங்கே உளுத்தம்பால் பற்றி சொல்வார். ஸோ அந்த பிக்சரைசேஷன் அந்த அதை
அது கொடுப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு தடவையும் நமக்கு அது டெம்ட் ஆகும், என்னது பருத்திப்பால் பருத்திப்பால்னு சொல்லிட்டே இருக்காங்க, அது குடிச்சு பார்க்கலாமா, நல்லா இருக்குமா, ஹெல்த்தியா. ஸோ உடனே இந்த உளுத்தம்பால் பற்றிலாம் அதில் சொல்லியிருந்தோடனே நான் அது போய் அந்த ரெசிபிலாம் பார்த்தேன், அது எப்படி பண்ணுவாங்க, ஓ அது ரொம்ப சத்தானதாக. ஸோ ஒரு ஒரு கதை வந்து நம்ம அந்த கதையோடு நம்ம முடிஞ்சிடக்கூடாது, அதை அது சிங்க் பண்ணி நிறையா விஷயங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லையா, அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி காஃபி டீ, நம்ம ஃபஸ்ட்டான காஃபி டீ எங்கேயாவது குடித்தோன்னா சொல்லுவாங்க, காவிரி ஆராய் அந்த காஃபி ஏமாற்றம் தந்தது எனக்கு அப்படின்னு சொல்லி, தண்ணியாக இருந்ததுங்கிறத எவ்வளோ அழகாக சொல்கிறார். அதே மாதிரி சிகரெட்டோட காஸ்ட்லாம் எனக்கு தெரியாது, பட் இந்த கதையில் படிக்கும் போது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன், இது வந்து இந்த சிகரெட் இவ்வளோ ரூபா, இங்கே பேக்கெட்டில் வந்து இவ்வளோ கம்மியாக தராங்க, அது வந்து அந்த கதையோடு பொருந்தி போகும். லைக் அவருக்கு அந்த ஒரு என்ன சொல்ல அந்த டிஸ்கஷனை எடுக்கிறதுக்கு அவருக்கு அது ஈஸியாக இருந்தது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். கொஞ்சம் ஆழமாக வாசித்தோன்னா அவர் வந்து ஒரு டச் ஃபோனும் வச்சுருப்பார், ஒரு பட்டன் ஃபோனும் வச்சுருப்பார். ஸோ எதுக்காக அதை வச்சுருந்தார் அந்த கதையில் அப்படிங்கிறது நம்ம அந்த கதை வாசிக்கும் போது தெரிஞ்சிக்க முடியும். பட் ஃபைனலி அந்த எண்ட் ஆஃப் த கதையில் நம்மளுக்கு மெயினாக அவர் சொல்கிறது இந்த மனிதம்ங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபனரலில் ஒரு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸ்க்கு அதுக்கு உடனே வழி விட்டு அவங்க எல்லோரும் அந்த இம்மிடியேட்டாக வருது இல்லையா, அந்த இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ் அவங்கக்கிட்ட, அந்த மனிதம் தான் அவரை கடைசியாக மாற்றுற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவர் பிளான் பண்ணிட்டு வந்த விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிறதும் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ ஓகே, இவரோட மற்ற படைப்புகளும் வாசிக்கலாம், அந்த ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனும் சரி, புது வார்த்தைகள் அறிமுகப்படுத்தினதும் சரி, அப்புறம் கொஞ்சம் சலிப்பு இல்லாமல் ஒரு ஃப்ளோவில் போகிறதும் நல்லா இருந்துச்சு இந்த கதையில். ஸோ இவரோட இந்த கதை மற்ற படைப்புகளை வாசிக்கிறதுக்கும் ஒரு தூண்டுதலாக இருக்கும்.